என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சஹஸ்ர நாமத்தினுடைய 21வது ஸ்லோகத்திற்கான முழு விளக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். ஓம் சர்வாருணா நவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவ காமேஸ்வராங்கஸ்தா சிவா ஸ்வாதீன வல்லபா. இதுதாங்க ஸ்லோகம். இதுல வரி வரியா நாம வந்து விளக்கத்தை பார்க்க போறது இல்ல, ஒவ்வொரு வரியில இருக்கிற ஒவ்வொரு அந்த பேருக்கும் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். சர்வாருணா என்றால் தன்னுடைய உடல் முழுவதும் சிவந்த நிறத்தை உடையவள். ஏன்னா அம்பாள் வந்து திரிபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக சாந்தமாக இருக்கும் போது ஒரு நிறத்துல இருப்பா, ஆனா ஒரு செம்மையான நிறத்துல இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இதே இவள் காளியாக செந்நீரை ரத்தத்தை குடிக்கும் காளியாக மாறும் போது இவள் இவளுடைய உடல் முழுவதுமே அப்படியே ரத்த ஆள் ஓடுற மாதிரி சிவப்பாக இருக்கும். இதுவும் இல்லாம சாதாரணமா பார்த்தோம்னாலும் அவள் உடல் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா செம்பட்டாடை குசும்பா செடியோட ஆடையை வந்து ஏற்றி நல்லா அழகான பட்ட ஆடையில் சிவப்பு நிற பட்ட ஆடையில் ஜொலிக்கின்றாள். சூரியனை போல தகதகன் அப்படி இருக்கின்றாள். கைகளிலும் கால்களிலும் மருதாணி அணிந்திருக்கின்றாள். அவளுடைய நாக்கும் அவளுடைய வாயும் வந்து செம்பருத்தி பூவை விட ரொம்ப சிவப்பாக இருக்கின்றது. இப்படி அவளுடைய தலையிலிருந்து கால் மாறி நாம் பார்த்தோம் என்றாலே அப்படியே சிவப்பு நிறத்துல குழம்புல அப்படியே ஏற்றி விட்ட ஒரு பெண் தேவதை மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆகவேதான் இவளை வந்து சர்வ அருணா, மிக மிக உடல் முழுவதுமே சிவப்பு நிறம் கொண்டவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. உடல் மட்டும் இல்ல, அம்பாளுடைய மனமும் கூட நம்மை எல்லாம் பார்த்து கருணையை தருவதற்காக செம்மையை கொண்டவள். இதுதான் சர்வாருணா. அனவத்யாங்கி என்றால் சர்வாருணா அனவத்யாங்கின்னு சொல்லுவோம். ஆனா சர்வாருணா அனவத்யாங்கி, உடலிலே எந்த ஒரு பாகத்திலுமே எந்த ஒரு குறையையுமே காண்பிக்க முடியாத ஒரு பேரழகு பெற்றவள். ஏனென்றால் ஒவ்வொரு விதமான பெண்களுக்கு கண்ணு நல்லா இருந்தா மூக்கு நல்லா இல்ல, மூக்கு நல்லா இருந்தா வாய் நல்லா இல்ல, கை நல்லா இருந்தா கால் நல்லா இல்ல, அப்படி எல்லாமே உடம்பு நல்லா இருந்தாலும் பேச்சு சரியில்லை, பேச்சு நல்லா இருந்தாலும் குரல் நல்லபடியா இல்ல, இப்படி எல்லாமே இருந்தாலும் கடைசியில ஒரு முடி சரியில்லைன்னு சொல்றோம். எப்படிதான் பார்த்தாலும் ஏதாவது ஒரு எல்லா ஒரு எந்த ஒரு அழகான பொண்ணை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சைட்ல ஒரு பல்லு கூட நல்லா இல்லைங்கிற அளவுக்கு ஒரு குத்தமாவது வரும். ஆனா அனவத்யாங்கி இந்த அம்பாள் எந்த விதமான உறுப்புகளிலுமே எந்த விதமான ஒரு குற்றத்திலையுமே இல்லாத அப்ப அழுக்கு இல்லாத பரிபூர்ண தன்மையை உடைய பேரரசி இவள் தான். அதனால்தான் இவளுக்கு அனவத்யாங்கி. சர்வாருணா அனவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா. சர்வாபரணம், எல்லா விதமான ஆபரணங்களையுமே தரித்திருக்கிறாள். தரையில பார்த்தா கோட்டிர கிரீடம், மார்பிள பார்த்தா அழகான ஒரு ரத்தன மாலை, அதுல நடுவுல பதக்கம், அதை தலைவி தொங்குகின்ற முத்து மாலைகள், கையில முத்து பவளம் மரகதம் மாணிக்கம், இப்படி இப்ப நவவிதமான நவரத்னங்களால் ஆன அழகான வளையல்கள், இடுப்புல அழகான ஒரு உட்டியானம், அதுல மேகலை கின்கினி எல்லாமே ஜல் ஜல் ஜல்னு அழகா ஒலிக்குது. கீழே பாத்தீங்கன்னா அழகான கால் சிலம்பு தண்டைகள் வந்து கொலுசுகள் வந்து அணிந்திருக்கிறாள். இது நடமாடும் போது ரொம்பவே அழகே தருகின்றது. இப்ப அவளுடைய கேசாதி பாதமா பார்த்தாலும் சரி, பாதாதி கேசமா பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே அவளுடைய அழகு பரிபூர்ணமான ஒரு அழகு. இந்த மாதிரி அழகு வேற யாருக்குமே வந்து பார்க்க முடியாதுன்னே சொல்ல முடியும். அதனால்தான் அவளை வந்து சர்வாபரண பூஷிதா. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்ப அம்பாள் இவ்வளவு நகையும் போட்டுக்கிறான்னு சொல்லி சொல்றோமே, ஒரு பொண்ணுக்கு அப்பா தங்க நகைதான் அழகு தருமான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பெண்ணுக்குமே பொன் நகையை விட புன்னகைதாங்க அழகு வந்து சேர்க்கும். அம்பாள் வந்து என்னைக்குமே நித்திய புன்னகை, அது ஒரு மந்தகாச புன்னகைன்னு சொல்லாமே அந்த மாதிரி ஒரு புன்னகையை வந்து கொண்டவர். அதனால அவ எப்பவுமே அழகி. இது மட்டும் இல்லாம நகை போட்டதாலதான் மற்ற பெண்கள் எல்லாம் அழகா தெரிவாங்க. ஆனால் அம்பாளானவள் மற்ற நகையை போட்டுக்கொள்வதால் அழகாக தெரியவில்லை. நகைகளை வந்து இவ மாட்டிக்கிறதுனால நகைகளுக்குத்தான் பெருமை செய்யுது. ஏன்னா நகை எல்லாமே வந்து சண்டை போட்டுச்சான். அம்பாள் ஒரு நாலு வளையல மட்டும் போட்டுக்கிறாங்க. நாலு வளையல போட்டுட்டு போதும்னு சொல்லி வச்சிடறா. இந்த பக்கத்துல இருந்து இந்த நவரத்ன வளையல், இந்த பக்கத்துல இருந்து கண்ணாடி வளையல், எல்லாம் ஓடி வருது. அம்மா அம்மா அந்த வளையல போட்டுக்கிட்டே எங்களையும் கொஞ்சம் நீ உன்னோட சேர்ந்து போட்டுக்கோமா, எங்களையும் ஆதரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்க நகையும் போட்டி போடுது. சரி உயிர் இருந்தா என்ன, உயிர் இல்லைன்னா என்ன, எல்லாமே நம்ம குழந்தைங்க தானே அம்பாள் நினைச்ச அதையும் கையில எடுத்து எடுத்து ஒவ்வொன்னா அந்த அங்க தம்கேயுரம் எல்லாமே போட்டுக்கிட்டானா. இனி அம்பாளுடைய உடலை மறைக்கிறதுக்கு எங்க எந்த ஆபரணத்தை போடுறதுன்னு தெரியல. இருக்கிற எல்லா ஆபரணத்தையுமே கருணையால வாரி வாரி தன்னுடைய உடம்புல போட்டுக்கிட்டான். இந்த நகைகளுக்கெல்லாம் சந்தோஷ தரணும், நகைகளுக்கு ஒரு அழகு தரணுங்கிறதுக்காக அம்பாள் போட்டுக்கிட்டா. அதனாலதான் சர்வாபரண பூஷிதா. இப்ப முதல்ல இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, சர்வாருணா அனவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவ காமேஸ்வராங்கஸ்தா சிவா ஸ்வாதீன வல்லபா. சிவ காமேஸ்வராங்கஸ்தா, சிவனுக்கு காமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குதுங்க. காமன் என்றாலே அழகானவன், ஈஸ்வரன்னா உலகத்தை ஆள்பவன், மிக மிக அழகானவன், உலகத்தை ஆள்பவன் அவன்தான் காமேஸ்வரன். அவனுக்கு ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்றால் அவள் காமேஸ்வரி.
அப்பேரழகு பெற்று உலகத்தையெல்லாம் ஆட்சி செய்யும் ஈஸ்வரி காமேஸ்வரி. சிவபெருமான் காமேஸ்வரனாக இருக்கும் போது இவள் காமேஸ்வரியாக அன்பு மேலிட, காதல் மேலிட, பக்தி பதிபக்தி மேலிட அவளுடைய சிவபெருமானுடைய மடியிலே அம்பாள் அமர்கின்றார். இதான் வந்து சிவகாமேஸ்வரன் கஸ்தா. சிவா என்றாலே சிவபெருமான் தான். சிவபெருமான் என்றால் என்ன? மங்களம். சிவம் என்கின்ற சொல்லுக்கே மங்களம் என்றுதான் அர்த்தம். இப்ப சிவனுக்கும் இவளுக்கும் வேறுபாடே இல்லை. சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. அதனாலதான் சௌந்தர்ய லஹரி முதல் ஸ்லோகத்திலே எடுத்தோடனே ஆதிசங்கரர் சொன்னாரு, சிவசக்தியா யுக்தோ யதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தீபம் தேவோ நகல குச்சல ஸ்பந்தித்துமபி அதஸ்துவாம் ஆராத்யம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி பிரணத்தும் ஸ்தோத்தும் மா கதமகத புண்ணியா பிரபவதி. சிவனும் சக்தியும் ஒண்ணுதான், இவள் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை, ரெண்டு பேருமே அப்படியே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து கலந்தவர்கள். மலரும் மனமும் போல், உடலும் உயிரும் போல் வந்து கலந்தவர்கள் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும், சிவனும் சக்தியும். இதனால் அதனாலதான் சிவனுக்கும் சக்திக்கும் வேறுபாடு இல்லை என்பதை உணர்ப்பதற்காகவே சிவா என்கின்ற ஒரு நாமம் அம்பாளுக்கு உரிய நாமமாக சொல்லப்படுகின்றது. சிவகாமேஸ்வர அங்கஸ்தா சிவா சுவாதீன வல்லபா. இந்த சுவாதீன வல்லபானா என்ன? இப்ப அன்பு ஒரு ரெண்டு பேத்துக்கு நடுவுல வந்து பெருகிருச்சுன்னா அங்க எந்த ஒரு விதமான சண்டைக்குமே வந்து இடம் இல்ல. சண்டை வந்தாலும் நீ விட்டு கொடுக்குறியா நான் விட்டு கொடுக்குறான்ங்கிற பிரச்சனையே வராது. யாராவது ஒருத்தராது விட்டு கொடுப்பாங்க. இப்ப சிவபெருமான் தான் இவளை விட பெருசான்னு பாத்தீங்கன்னா அம்பாளுடைய இரண்டு விதமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். அம்பாள் காளியா மாறும் போது சிவபெருமான் அவளுடைய காலில் மிதிப்பட்டு அவளுக்கு அடங்கி போகின்றார். என்ன, சிவபெருமானுக்கு வந்து சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அவளுக்கு கோபம் வரும்போது தான் கொஞ்சம் விட்டு கொடுக்கிறார். அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அர்த்தநாரியாக இருக்கும் போது அம்பாள் வந்து தன்னை ஏற்றுக்கொள் என்று இவள் வேண்டுகின்றார். இதற்கும் அம்பாளுக்கு சிவபெருமான் அளவு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. சிவபெருமானுக்காக தன்னுடைய சக்தியை அவள் குறைத்துக் கொண்டாள், தான் வந்து அடிபணிந்து செல்கின்றாள். இதுதாங்க கணவன் மனைவி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் திருவள்ளுவர் சொன்னார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். சிவனும் சக்தியும் வேறு இல்லை. ஒருவர் கட்டளையிட்டா மற்றவர்கள் பணிவார்கள், மற்றவர்களுக்கு கட்டளையிட்டா இன்னொருத்தவங்க பணியணும். நீ உனக்கு கோவம் வந்தா நான் விட்டு கொடுக்குறேன், எனக்கு கோவம் வந்தா நீ விட்டு கொடு. இதுதான் நம்ம இல்வாழ்க்கை. இப்படிதான் இருந்தா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்கிறத சொல்லாம இந்த உலக மக்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. ஜெகத்பிதா ஜெகன் மாதாவான பார்வதியும் பரமேஸ்வரன் மாதிரா சிவா சுவாத்தீன வல்லபா. அவ்வளவு ஒரு விதமான சுவாத்தீனமான அன்புடன் ஒருவரை ஒருவர் வல்லபம் ஆகர்ஷித்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிக்குவாங்க, அதான் சுவாத்தீன வல்லபா. இந்த ஸ்லோகத்தினுடைய முழு விளக்கத்தையுமே நம்ம பார்த்தோம்னா, சர்வாருணா உடல் முழுக்க செந்நிறத்தை கொண்டவள், சர்வாருணா நவத்யா அனவத்யாங்கி உடலெங்குமே எந்த விதமான குறையும் சொல்ல முடியாதவள், சர்வாபரண பூஷிதா பல்வேறு விதமான ஆபரணங்களை பூஷித்துக் கொண்ட ஆபரணங்களுக்கு அழகு சேர்த்தவள், சிவா சுவாத்தீன வல்லபா மங்களமானவள், காமேஸ்வரனுக்கு பிரியமானவள் மங்களமானவள், சிவமாக இருப்பவள், சிவனுக்காக தன்னை விட்டு கொடுப்பவள், இவளுக்காகவும் சிவன் விட்டு கொடுப்பார். இந்த முழு ஸ்லோகத்தினுடைய சர்வாருணா அனவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவ காமேஸ்வரங்கஸ்தா சிவா சுவாத்தீன வல்லபா. அப்பா, இந்த ஒரு பெரிய இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துக்குள்ள ஒவ்வொரு ஒரு வார்த்தைகளுக்குமே எவ்வளவு ஒரு விதமான பொருள் வந்து புரிஞ்சிருக்குன்னு வந்து பாத்துக்கோங்கன்னா, அம்பாளுடைய அந்த லலிதா சாஸ்திரநாமத்தை முழுக்க நாம் பாராயணம் பண்ணா அம்பாளை எந்த அளவு ஒரு மகிழ்த்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனாலதான் வீடியோ வந்து இவ்வளவு ஒரு பெருசா இந்த பதிவு இருந்தாலும் அந்த அம்பாளுடைய ஒவ்வொரு பெயரோட அர்த்தத்தையும் நாம நூணுருக உயிருக உடல் நெக்குருக நாம நல்ல பக்தியால பாராயணம் பண்ணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பதிவு. என்னோட இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தாங்க வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்துல உடனே ஒரு கோவில் மறைவன் அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போறும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.